சூப்பர். இது என்ன பிரைஸ் வருது ப்ரோ? இன்ன ஒரு ஸ்டார்டிங் 13000 இருக்கு ப்ரோ. 13000 13000 வாங்கணும். வெளிய வாங்கணும் 18 20 அந்த காஸ்ட்லி இருக்கு அப்படினா எல்லாரும் உட்கார நினைச்சாங்க ஒரு ரவுண்ட் ஷேப்ல போடலாம் வெளியில கார்டன் ஏரியால போட்டு உட்காரலாம் எல்லா போர்டிகல போட்டு உட்காரலாம் ஏழு பேர் நல்ல ஜாலியா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து பேசுற மாதிரி. இது வந்து மத்த பக்கம் இல்லாத அளவுக்கு நான் பெஸ்ட் ரைஸ் நமக்காக நான் பண்ணி தரேன். டபுள் கலருங்க. இதுல வந்து வேற வேற கலர் இருக்கு. இது பர்பிள் பிளாக், அடுத்து கிரீன் பிளாக் இருக்கு, ஆரஞ்சு பிளாக் இருக்கு, ரெட் பிளாக் இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்க ஃபிளெக்சிபிளா இருக்கும். உங்களுக்கு ரெக்ரான் பஞ்சு உள்ள மிக்சிங் இருந்தாலே உங்களுக்கு ஹீட் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? வாரண்டி வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் பண்ணி கொடுக்குறோம். 5 இயர்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இதுல வந்து ரெண்டு கலர் இல்லீங்களா? ஆ ரெண்டு கலர், பிரவுன் ஒன்னு பிளாக் இருக்குங்க. பிளாக் ஒன்னு. பிளாக். ஓகே. இப்போ இந்த ஷோவா 10000 ரூபாய். 10000 ரூபாய். சூப்பர் ப்ரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ளஸ். இன்னைக்கு வீடியோல நாம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா ஈரோடு தான் வந்திருக்கோம். ஈரோடு எதுக்காக வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டீங்க. அதாவது வந்து ஃபர்னிச்சர் ஹோல்சேல் எங்க நாங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும் ப்ரோ, எங்களுக்கு வந்து ஃபர்னிச்சர் ஷாப் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. இங்க பாத்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன், அது போக பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டெயில் நம்ம வாங்கிக்கலாம், எங்கே இருந்தாலும் டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க, அதாவது நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்கொயரி பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஃபர்னிச்சர் வந்து 10000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இந்த வீடியோ இருப்பது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இது பண்ணி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பிள்ளை பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் வேர்ல்டு உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஐட்டம் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஈரோடு. ஓகேங்களா? நீங்கள் எங்கிருந்தாலும் வாங்கிக்கலாம். சென்னைனா கூட மேக்ஸிமம் எல்லா பக்கம் டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ. இப்போ நம்ம இதில் எப்படி கம்மி பண்ணி தரீங்க, எதனால் கம்மி பண்ணி தரீங்க ப்ரோ? எல்லாமே நம்ம வந்துட்டு ஓன் ப்ரொடக்ஷன் ப்ரோ. ஓகே. ஸோ அதனால் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ரேட்டில் நம்ம பண்ணி கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. பெஸ்ட் ரேட்னா புரியல? பெஸ்ட் ரேட்னா இப்போ டீலர் ரேட்டில் கிடைக்கலாம், ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கல, அதிலோட ஒரு 500 ரூபாய் சேர்த்து வரும் ப்ரோ. அவ்வளோதான். 500 ரூபாய் 500 ரூபாய் சேர்த்து வரும். டீலர் கிடைக்கிறோட 500 ரூபாய் சேர்த்து வரும். இப்போ எனக்கு எங்கேனாலுமே நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க? ஆ, டெலிவரி பண்ணுவோம் ப்ரோ. ஏன்னா ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தாங்க டெலிவரி பண்ணுவோம். இல்லை அப்படி இல்லை ப்ரோ, நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கமே டெலிவரி உண்டு. எங்களுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட ஓன் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அமௌண்ட் வந்து பெட்ரோல் ஃபியூல் மட்டும் ஃபியூல் அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும். ஃபியூல் அமௌண்ட் ப்ளஸ் டோல் பில் இந்த ரெண்டு மட்டும் கொடுத்து நம்மளே ஹோம் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். என்னென்ன ஃபர்னிச்சர் ஐட்டம் பண்ணிட்டுருக்கீங்க? நம்மள்ட வந்து பார்த்தீங்கன்னா உடல் வந்துட்டு சோஃபா, காட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், பூஜா ஸ்டாண்டு, கபோர்ட்ஸு, டைனிங் டேபிள் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம். ஸ்டீல்லேயே சேம் அதே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கலெக்ஷன் ஐட்டம் டைனிங் டேபிள் இந்த மாதிரி வெரைட்டி ஐட்டம்ஸ் இருக்குது, ரோலிங் சேரு இந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆஃபர் உள்ளுக்குள்ளே என்ட்ரு, நிறைய பேர் தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க ப்ரோ. சொல்லுங்கள். 10000 ரூபா சோஃபா எது? நமக்கு பின்னாடி இருக்குல்ல ப்ரோ, அதுதான் ப்ரோ. என்னங்க சொல்கிறீங்க, இந்த சோஃபா தான் 10000 ரூபாயா? 10000 ரூபா. ஆமாம் ப்ரோ. எப்படி கொடுக்குறீங்க 10000 ரூபாய்க்கு ப்ரோ? இது வந்து நம்ம ஒரு பெஸ்ட் ஆஃபர் போட்டிருக்கோம் ப்ரோ. ஓகே. ஓகேங்களா? நம்ம கடை ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் ஆகுது, அதுக்கு ஒரு கடை ரீச் ஆகிறதுக்காகவும் மக்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறதுக்காக நம்ம ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம், கோடைக்கால ஆஃபர் மாதிரி ப்ரோ. அதனால் ஃபஸ்ட்டு வர 10 பேர்த்துக்கு 10000 ரூபாய் கொடுக்குறோம் ப்ரோ. இந்த சோஃபாவோட நேம்? ரெக்ஸின் மாடல் ப்ரோ. ரெக்ஸின் மாடல். ஆமாம். இல்லை கலர் வேரியன்ட்டு? கலர் வேரியன்ட்டு பிளாக் வரும், ப்ரௌன் வரும், இந்த ரெண்டு மாடல் வரும். ரெண்டு தான். அதாவது மொத்தம் 5 சீட்ரு. 5 சீட்ரு. இங்கே 3 சீட்ரு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மொத்தம் 5 சீட்ரு ப்ரோ. செட் சோஃபா வாங்குவாங்க. இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி? இப்போ ரெக்ஸின்னாவே உங்களுக்கு வந்து ஹீட் வரும்னு வாங்க, ஏன்னா வெயில் காலம். கண்டிப்பாக ப்ரோ. உங்களுக்கு வெறும் ரெக்ஸின் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹீட் வந்து வெளியே கொடுக்கும். நமக்கு வந்துட்டு இதில் என்னென்ன அடிஷ்னல் என்னென்னா ரெக்ரான் பஞ்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹீட் இதில் வராதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 70% ஹீட் வராது, கொஞ்சம் ஹீட் இருக்கும். ஹீட் இருக்கும். நான் 100% கேரண்டி கொடுக்க மாட்டேன். ஒரு 70% உங்களுக்கு ஹீட் வராது. ஹீட் அதாவது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஏன்னா உள்ள ரெக்ரான் பஞ்சு இருக்குங்காட்டி உங்களுக்கு ஹீட் அப்சர்வ் பண்ணி. இதுக்கு வாரண்டிங்க நம்ம வாங்கிறோம் ப்ளஸ் இதுக்கெல்லாம் வாரண்டி எப்படி? நமக்கு 5 இயர்ஸ் பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ. வேற கொடுக்குறது இல்லாமல் 5 இயர்ஸ் பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ. ஸோ இந்த 10000 வாங்குற சோஃபா வெளியே வாங்கினா எவ்வளோ வரும் இதே சோஃபா? ஏ சோஃபா நான் சொல்கிற விட நீங்களும் போய் உங்கள் நியரஸ்ட் இருந்து நீங்களும் விசாரிச்சு பாருங்கள், 30000 கம்மி இருக்காது ப்ரோ. என்னங்க சொல்கிறீங்க? கம்பல்சரி ரீட்டெயிலில் கொடுக்குற மாதிரி தான் நம்ம சேல் பண்ணலாம். 30000 35க்கு சேல் பண்ண அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. நம்ம வந்து நமக்காகவும் நம்ம சேனலுக்காகவும் பெஸ்ட்டுக்கு நான் பண்ணி கொடுக்குறோங்க. ஸோ ஒன்றும் இல்லைங்க, அதாவது இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அதாவது 10000 ரூபாங்க ஃபஸ்ட்டு. எத்தனை பேர்த்துக்கு? 10 பேர்த்துக்குங்க. 10 பேர்த்துக்கு 10000 ரூபா. நீங்கள் நியரஸ்டாக இருந்தால் கூட நேரில் கூட வாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆஃபர் ஆஃபர்ன்றது வந்து 10000 ரூபாய்க்கு அப்புறம் எவ்வளோ போகும்? இப்போ 10 பேர் நான் ஆர்டர் பண்ணி புக் பண்ணிடுறேன்னு வச்சுங்க. ஓகே. அதுக்கப்புறம் மீதி வரவங்களுக்குலாம் எவ்வளோ போகுது? இது அப்படியே டபுளாக கொடுக்குறோம் ப்ரோ. நமக்காக மட்டும் 20000க்கு நான் பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ. நம்ம சேனல் பேரை மென்ஷன் பண்ணி சொன்னால் 20000க்கு கொடுக்குறேன். ஓ, அதுக்கு 10000 ஆஃபர் 10 பேருக்கு முடிஞ்ச உடனே 20000 ப்ரோ. ஸோ கண்டிப்பாக வந்து இது நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம், கம்பல்சரி கொடுக்கலாம் ப்ரோ. ப்ரோ இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ஸின் மாடல். இது வந்து உங்களுக்கு 3 சீட்டர் +2 ஒரு சிங்கிள் சோஃபா, மொத்தம் 5 செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வர 10 பேர்த்துக்கு வந்து நாங்கள் 10000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சப்போஸ் அந்த ஆஃபர் முடிஞ்சது, 10 பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம்.
நீங்கள் மற்ற பக்கம் விசாரிச்சுன்னா 30,000 மேலே வரும். ஆனால் நம்மக்கிட்ட நான் 20,000 நான் தரேன். நம்ம சேனல் நம்ம பேர் சொல்லி வந்தால் 20,000 நான் தரேன் உங்களுக்கு. இது வந்து ரெக்ரான் மாடல் உள்ள ரெக்ரான் பஞ்சு மிக்சிங்கில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உங்களுக்கு ரெக்ரான் பஞ்சு உள்ள மிக்சிங் இருந்தாலே உங்களுக்கு ஹீட் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு தெரியாது. ஓகேங்களா. வாரண்ட்டி வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஃபைவ் இயர்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ரெண்டு கலர் இல்லைங்களா? ஆ, ரெண்டு கலர், ப்ரௌன் ஒன்று, பிளாக் இருக்குங்க. பிளாக் ஓகே. இப்போ இந்த சோஃபா தான் 10,000 ரூபா. நம்ம வெல்வெட் மாடல் சோஃபா. ஓகேங்களா. இது வந்து டபுள் கலர் உங்களுக்கு. ஒன்று இந்த சைனிங், ஒன்று இந்த சைனிங் ஒன்று வரும். ரெண்டாவது சேம் இதே கலர், இதே சைனிங் வந்துடும். வெல்வெட்டு. இது வந்து நமக்கு வந்து 18,000 ரூபா. 18,000 ரூபா. 5 சீட்டு 3+2. இதில் மல்டி கலர் இருக்கு. சப்போஸ் என்ன டிசைன் வேணுனாலும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுவோம். அந்த கலர் உங்களுக்கு ஓகேன்னு நீங்கள் சொன்னீங்க, அந்த கலரை நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி தருவோம். என்ன சொல்றீங்க, இப்போ எனக்கு ரெட் கலர் தேவைனாலும் அது கொடுத்துருவீங்க? கண்டிப்பாக. அதாவது இந்த கிளாத்தில் எங்களுக்கு சில கலர்ஸ் வந்து எலிஜிபிள் இருக்குது. அதை நாங்கள் காட்டுவோம். அந்த கலர் மட்டும் பர்டிகுலராக காட்டுவோம். அதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நாங்கள் பண்ணி தருவோம். ஆ, பண்ணிக்கலாம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து பாக்ஸ் மாடல் சோஃபான்னு சொல்லுவோம் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர். இப்போ வந்துட்டு இந்த லக்ஸரி மாடலாம் இது வந்து பேசிக்னு சொல்லலாம். ஒரு மிடில் கிளாஸுக்கு நான் கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் போட்டு எடுக்கணும் அப்படின்னாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட்டில் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து 18,000 கொடுக்குறோம் ப்ரோ. உங்களுக்கு டபுள் வேரியண்ட் இருக்குது. சேம் வரும் ப்ரோ. இந்த மாதிரி சோஃபா இப்போ உங்களுக்கு 25-26 அந்த ரேஞ்சு வருங்க. 25-26 அந்த ரேஞ்சு வரும். சேம் 5 வருஷம் வாரண்டி. ஆமாங்க, சேம் 5 வருஷம். நம்மள்ட்ட சோஃபா இல்லாமல் 5 வருஷம் கொடுக்குறோங்க. 5 வருஷம் கொடுக்குறோம். சேம் இது 5 சீட்ரு. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்த மாடல் இது உங்களுக்கு. இது உங்களுக்கு 3+2 தான் உங்களுக்கு. உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் 5 இயர்ஸ் வாரண்டி. இதுலேயே கொஞ்சம் மல்டி கலர்ஸ் இருக்குது. இது இது இந்த மாதிரிலாம் வேறு வேறு கலர் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதில் எது வேணுமோ சொன்னீங்கன்னா நம்ம அதை பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,500 ப்ரோ. 13,500. ஓகே. இதுக்கு வாரண்டி எவ்வளோ? 5 வருஷம். 5 வருஷம் தான் ப்ரோ. சூப்பர். இது பார்த்தீங்கன்னா மாடல் டைனிங் டேபிளுங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் வரும். சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் சீட் வருங்க உங்களுக்கு. ஓகே. டபுள் கலருங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு கலர் இருக்குது. இது பர்பிள் பிளாக்கு, அடுத்து க்ரீன் பிளாக் இருக்குது, ஆரஞ்சு பிளாக் இருக்குது, ரெட் பிளாக் இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்துட்டு 4 சீட் வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் வேரியண்டடாக இப்போ ரெஸ்டாரண்ட்டு, கஃபே, ஐஸ்கிரீம் பார்லர் இந்த மாதிரி எல்லா பக்கமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக பண்ணித்தானே. ரெண்டாவது சீட்டுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1 இயர் வாரண்டியோட பண்ணி கொடுக்கணும். ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும். ஸ்டிட்டிங் ப்ராப்ளம். ஆமாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அட்டாக் இருந்தால் எங்கேயும் அது கிளைம் பண்ண முடியாது. அது எல்லாத்தையும் தெரிஞ்சு அதை இப்போ நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மித்த பக்கம் கம்பேரிசன் போட்டு பாருங்கள், இது என்ன காஸ்ட்டில் வருதுன்னு பார்த்துட்டு கூட வாங்க. இருந்தாலும் நான் ரேட் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 13,000 நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. 13,000 பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ வெளியே 18,000 20-21,000 கொடுத்துட்ருக்காங்க. கஸ்டமர் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம போயிட்டு ஏனோதோன்னு போனால் கிடைச்சா போது சேல் பண்ணால் போதுங்கிறதுல ரேட் வச்சு தள்ளி விட்றாங்க, தாளிச்சு விட்றாங்க. நம்மள அப்படி கிடையாது. நமக்கு ஒரு கஸ்டமர் வந்தாலும் அவங்க மூலிமா நமக்கு இன்னொரு கஸ்டமர் வேணும். அடி செயின் லிங்க் மாதிரி நமக்கு வேணும். அதுக்காக நம்ம 13 ரூபா. யார் வந்தாலும் நம்ம 13 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம். இப்போ நிறைய பேர் வீடியோவில் ஒரு ரேட் சொல்லிடுறாங்க, நேரில் போனால் ஒரு ரேட் சொல்கிறாங்கன்ற ஒரு இஷ்யூ இருக்குது. கண்டிப்பாக நம்மளுக்கு இப்போ நம்ம வீடியோவில் என்ன ரேட் சொல்கிறோமோ அதே ரேட்டு தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம், அதாவது ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் இருந்தால் கொஞ்சம் இன்க்ரீஸ், ஏன்னா இப்போ டே பை டேயில் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் அந்த மாதிரி நம்ம இதில் சோஃபாலேயோ இல்லை வேறு ஏதோ காட்டில் மெட்டீரியல்ஸில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 500 தான் அதிகமாக இருக்குது தவிர அதுக்கு மேலே அதிகமாக வரக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா டிசைன் பேஸ் பண்ணி கொஞ்சம் மாடல் இருக்குது. ஏன்னா பர்டிகுலர் ஒரு டிசைனுக்கு வந்து அதுக்கு லேபர் ஒர்க் ஜாஸ்தி வரும். ஏன்னா கஸ்டமைஸ் பண்ணும்போது லேபர் ஒர்க் ஜாஸ்தி வரும். ஸோ அதுக்கு மட்டும் நாங்கள் அவங்க கஸ்டமர் வைஸ் கொடுக்கும்போது என்ன டிசைன் கொடுக்காங்களோ அதுக்கு என்ன சார்ஜ் ஆகும் நாங்களே ஓப்பனாக ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவோம் ப்ரோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கபோர்ட்ஸ் பார்க்குறோம். கபோர்ட்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. 2 டோர் இருக்குது, 3+2 இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த எல்லா மாடல்ஸ் என்ன ஏதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பீரோ பார்க்கலாங்க. ஸ்டீல் பீரோ, ஸ்டீல் பீரோவில் வந்து நம்மள்ட்ட குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங்கு 45 கேஜி வருங்க. 45 கேஜி. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுடுலாம் பார்த்தீங்கன்னா 12 mm தகுடு கொடுக்குறாங்க. 45 கிலோ வருங்க. பீரோ வந்து 45 கிலோ வரும். இது ஃபுல்லாக 12 mm தகுடு வரும் உங்களுக்கு. 12 mm. அதே தகுடு பற்றி சொல்கிறீங்க இப்போ. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 45 கிலோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா போட்டு பார்த்தா உங்களுக்கு 37 கிலோ 38 கிலோ தான் வரும். ரெண்டாவது தகுடோட திக்னஸை குறைச்சிடுவாங்க. உங்களுக்கு டோரை நசுக்குன்னா உங்களுக்கு தெரியும். நசுக்கி பார்த்தா அமுத்தி பார்த்தா தெரியும். தெரியும் உங்களுக்கு தெரியும். நானே அமுத்தி கேட்டுறேன் பாருங்க. ஓகேங்களா. 12 mm தகுடுலாம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து வழங்காது. இல்லை 8 mm தகுடு போட்டால் உங்களுக்கு கம்பல்சரி வழங்கும். அது ஒன்று ஒரு சில பக்கம் போனீங்கன்னா ஷாப்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டச் பண்ணி தான் பார்க்க வேண்டிய அமுத்து விட மாட்டாங்க. அமுத்து விட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் வதங்குது அப்படின்னு சொல்லி போட்டு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம 12 mm தகுடு தான் நம்மளோட ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டில் நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அது உண்மையாக போயினா எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு எல்லாமே இருக்குது. சேம் டைம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டபுள் லாக்கர் வரும். ஓகே. ரெண்டாவது இங்கே ஒரு லாக்கர் இருக்குது ப்ரோ. இப்போ இருபது இல்லாத வீடே கிடையாது இல்லைங்களா? கண்டிப்பா ப்ரோ.
இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெஸ்ட் ரைட் பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7500 பண்ணிட்டுருக்கோம் 45 கிலோ, இல்லை 8500 வந்து சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா 55 கிலோ, இதில் வந்து எக்ஸ்ட்ரா லாக்கர் ஒன்று கீழே வரும், லெக் லாக்கர் ஒன்று வரும், உள்ளுக்குள்ளே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8500 நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ டோர் கபோர்ட் பீரோ, உட்டன் பீரோ கபோர்ட்லாம். ஆமாங்க, இது நம்மளோட ஸ்டார்டிங் 9000 இருக்குங்க. மாடல் வந்து சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கு. ரெண்டாவது வந்து நீங்கள் ஸ்டீல் பீரோ கேட்டீங்க, ஸ்டீல் பீரோ தான் எல்லா வீட்டில் இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து அந்த கல்யாண காதுகுத்து அந்த சீர்வரிசிக்கெலாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டீல் பீரோ தான் கொடுக்கும். நம்மள்கிட்ட இருக்கிற மூவிங்கில் இல்லை 10 பீரோ போகும்போது அதில் 15 பீரோ நமக்கு அதில் தான் போகும். ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைம். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாம் மேக்ஸிமம் வந்து அதை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சீர்வரிசி கொடுக்குறது எல்லாம் ஸ்டீல் பீரோ தான் கொடுக்குறாங்க. சீர்வரிசி எல்லாமே எல்லாம் கொடுக்குறாங்க. நான் பேசிக் எல்லாமே கொடுக்குறாங்க ப்ரோ. இப்போ நீங்கள் கேட்டிங்கள எல்லா வீட்லேயும் வந்து பீரோ இருக்குன்னு, ஸ்டீல் பீரோ அது இருக்க காரணம் அந்த சீர்வரிசினால கொடுக்கப்பட்டால் தான். அந்த காரணம்னால நம்மகிட்ட அதிகமாக ஸ்டீல் பீரோ சேல் ஆகிட்டு இருக்கு, ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக்கர் வரும், சேஃப்டி லாக்கர் ஒன்று வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆங்கர் டைப்பு, சாரீ சட்டு இதெல்லாம் வந்து அயன் பண்ணி மாற்றம் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அயன் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம மடிச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது வந்து ஸ்டார்டிங் ரேட் 9000 வரும் ப்ரோ. இதுக்கு வாரண்டி சேம் 5 இயர்ஸ் ப்ரோ. ஃபைவ் இயர்ஸுங்க போது என்னென்னா அந்த கரையாம் பூச்சி பட்டு அந்த அரிச்சு போயின்னு சொல்லுவீங்க, அந்த மாதிரி இருந்தால் அதை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? மெத்தடி ஃபிசிக்கல் அட்டாக் அது ஆஸ் யூஸ்வல், அது எங்கேயும் கிளைம் ஆகாது. ரெண்டாவது இதுக்கு தகுந்த மாதிரி மாடல் இருக்குது, இது ஒரு மாடல் இருக்குது, டபுள் கலர் மாடல் இருக்குது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் லேப் ஒர்க் ஜாஸ்தி வரும், ஒரு 800 ரூபா டு ஒரு 1000 ரூபாய்க்குள்ள தான் வரும். பெருசாக இருக்குது டபுள் டோர் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கலர். இப்போ எனக்கு வந்து என்னுடைய மாடலில் வந்து கபோர்ட் பண்ணி கொடுங்க நான் சொல்லி கேட்பேன். ஓகே ப்ரோ. ஏன்னா உள்ள இன்டீரியர் வெளியே டிசைன் ஆகிடு சரி இருக்கும், அப்படி பண்ணி தர முடியுமா நீங்கள்? கண்டிப்பாக பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி மாடல், ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு டெமோ ஒரு மாதிரி எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுன்னு கேட்டால் ஓகே நாங்கள் பண்ணி கொடுப்போம். அந்த டிசைன் நீங்கள் ரொம்ப ரொம்ப பெருசாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு தான் லேபர் சார்ஜ் மட்டும்தான் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். மற்றபடி பெரிய இதில் இல்லை. பேசிக்காக இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு 2 or 3 டேஸ், மேக்ஸிமம் 4 டேஸில் டெலிவரி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். மாடலெலாம் அது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 1 day 2 days சேர்த்தி ஆகும் ப்ரோ. அவ்வளோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்கலாங்க. ஓகேங்களா? ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்ன ப்ரைஸ் ப்ரோ? இது நமக்கு 2500 பேசிக் மாடல் ஸ்டார்டிங். உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா வரும், ஒரு ட்ரா வரும், ஒரு சின்ன செல்ஃபு, ஒரு குட்டி செல்ஃபு. ஓகேங்களா? இது பேசிக் மாடல் நமக்கு ஒரு 2500 வருங்க. இதுக்கப்புறம் இந்த மாடல் இந்த மாதிரி இருக்குது, கபோர்ட் சைட் இருக்குது, கபோர்ட் டைப்பில் வரும் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 8000 வருதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ராவும் ஒரு கபோர்டு, இங்கே மேலே ஒரு கபோர்டு, கபோர்டுக்குள்ள செல்ஃபு, ஒரு மிரரு, ஒரு லைட்டு, கபோர்டு கீழே ஸ்டூலு, ட்ரா, கபோர்டு இது வரும். இது ஒரு 8000 நமக்கு எல்லாமே 3 இயர்ஸ் ப்ரோ. 3 இயர்ஸ் சேம். இது வந்து டபுள் சைடு செல்ஃபு, முன்னாடி வந்து 1 சைடு செல்ஃப் பார்த்தோம், இது டபுள் சைடு செல்ஃபு, மிரரு, ஸ்டூலு, சேம் ஆஸ் யூஸ்வல் அதில் வர மாதிரியே. இது நமக்கு ஒரு 7000 சேம் மாடல் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உட்டன் காட் பார்க்கலாம். இது நம்மள்கிட்ட இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5 காரைக்கால் சைஸ், குயின் சைஸ்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம வந்துட்டு கிங் சைஸ் இருக்குது, 6 காரைக்கால் இருக்குது, 4 காரைக்கால், 3 காரைகள். இந்த ஹோட்டலு ரெசார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிங்கிள் காட் கேட்பாங்க, அந்த மாதிரி பேஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதனோட காஸ்ட் வந்து நம்ம 14000 பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 14000 வெளியே வாங்கினா ஒரு 18 ரூபா வரும் ப்ரோ. 18 ரூபா வருதுங்க. ஸோ இதுக்கு வாரண்டி சேம் 5 இயர்ஸுங்க. 5 இயர்ஸ் அதே தான். உங்களுக்கு அந்த பூச்சி கரையாக பிடிக்காது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நாங்கள் பீஸ் டு பீஸாக மாற்றி கொடுத்துருவோம். அதாவது இதில் வந்துட்டு ஃபிசிக்கல் அட்டாக் இல்லாமல் இதுலேயே ப்ராடக்ட்லேயே எதோ ஒன்று கம்ப்ளைண்ட், பெரிய கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நாங்களே பார்ப்போம். நாங்கள் பார்த்தா தெரியும் அந்த கம்ப்ளைண்ட் என்னென்னு. அது பெருசாக இருந்துச்சுன்னா நாங்கள் காட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள் எல்லா வீட்லேயும் இது நார்மலாக யூஸ் பண்ணலாம். பட் அவங்க இதிலே கொஞ்சம் ஆடம்பரமாக வேணும், கொஞ்சம் ரிச் லுக்கில் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு இந்த மாடல் இருக்குது. வாங்க வந்து இந்த ஆடம்பரமாக கொஞ்சம் யூஸ் பண்ணலாம், லக்ஸரி மாடலில் யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் இந்த மாதிரி மாடல்ஸுங்க. ஆடம்பரம் போனாவே ரேட் அதிகம்னு சொல்லி ஃபீல் இருக்கும். அப்படி இல்லை ப்ரோ, ஆடம்பரம் ரைட் கரெக்ட், அது பேசிக்கலாக அதோட மைண்டில் இருக்கிறதா. பட் இருந்தால் டிசைன் தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு கொஞ்சம் லுக் வைஸில் கொடுக்குறத நம்ம சீப் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். நம்ம மற்ற பக்கம் கொடுக்குற விட நம்ம 6000-7000 கம்மியாக இங்கே சார்ஜ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம பேசிக்காக நம்ம எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் வராது. நம்ம அந்த கட்டலுக்கு இதுங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு 4000 ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் லக்ஸுரி மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குஷன் ஷீட்டோட வரும், உங்களுக்கு டாப்பில் ஹெட்ரஸ் வந்து குஷன் ஷீட்டோட வரும். இது வந்து 5x6.5 வருங்க. அதில் 5x6.5 இது 5x6.5ங்க. ஆக இது 5 அடி, இது 6.5 அடி வருங்க. இந்த மாதிரி கபோர்டு
ஓ கட்டிலுக்கு உள்ளே வந்து கபோர்டு இல்ல கபோர்டு வருங்க இங்க ஒரு கபோர்டு மேல அந்த பக்கம் ஒரு கபோர்டு ஒரு கபோர்டு ரெண்டாவது இல்ல இதுல உள்ள என்னன்னா உங்களுக்கு இப்ப நாங்க எல்லாம் ஃபுல்லா டிஸ்ப்ளே செஞ்சாரு உங்களுக்கு காட்ட முடியல உங்களுக்கு இதுல கபோர்டு வர மாதிரி இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு கீழ டிரா வரும் ரெண்டு டிரா இங்க ஒரு டிரா அங்க ஒரு டிரா வரும் உள்ளுக்குள்ள அந்த சின்ன கபோர்டு ரெண்டு கபோர்டு இருக்கு அந்த பக்கம் பார்த்தா ரெண்டு டிரா இருக்கு ஆமாங்க ஓகே ஓகே காட்ல இந்த ஃபீல்ட்ல இருக்கு கண்டிப்பாங்க சேஃப்டி சூப்பர் என்ன பிரைஸ் வருதுங்க இந்த காட் இது வந்து பாத்தீங்க வித்தவுட் ஸ்டோரேஜ் நம்ம 18 ரூபாங்க ஓகே வித் ஸ்டோரேஜ் வந்து நம்ம 20000 பண்ணி கொடுக்கறாங்க 20000 பண்ணி கொடுக்கறாங்க சூப்பர் இப்போ காட் எடுத்தோம்னா பெட் ஃப்ரீயா பெட் ஃப்ரீ வராது bro இது காட்டோட ரேட் மட்டும் தான் நீங்க நேர்ல வாங்க இல்ல என்கரி பண்ணுங்க பெட் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு பிராண்டட் ஐட்டம் இருக்கு சோ அது ஓன எக்ஸ்பிளைன் பண்றோம் நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சூப்பர் நெக்ஸ்ட் அதுங்க சேம் இது வந்து உங்களுக்கு 20000 வரும் சேம் ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வரும் சைடில் ட்ரா வரும் உங்களுக்கு இதுலேயே கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் மாடல் லுக் மாடலில் வேணும் இங்கே வாங்க இதே உங்களுக்கு இதை வந்து ரொம்ப இது வந்து ஸ்டோரேஜ் தான் ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு ஃபுல்லாக சைடில் இது இருக்குது இது கொஞ்சம் கூட நகர்த்தி காட்டுறேன் அதை பாருங்கள் இப்போ இந்த பக்கம் ட்ராங்களா ட்ரா இங்கே இருக்குது பாருங்கள் ரெண்டு ட்ரா அங்கே ஒரு ட்ரா இங்கே ஒரு ட்ரா இருக்கும் பரவாயில்ல சேஃப்டி கண்டிப்பாக அதேமாதிரி உங்களுக்கு வந்து வெயிட்லெஸ்லாம் இல்லை ஹெவி வெயிட் இருக்கும் ஏன்னா நீங்கள் கூட கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்கள் தெரியும் பயங்கர வெயிட்டு மாடல் பாருங்கள் ஸ்விங் டைப்பு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் யூஸ் பண்ண நினைக்கலாம் சில பேர் வேணாம் நமக்கு இடம் பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாருங்கள் ஸ்டாண்டோடு இருக்கும் இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் 200 கிலோ வெயிட் வரைக்கும் இதில் உட்காரலாம் உங்களுக்கு 200 கிலோ வரைக்கும் வெயிட் வரைக்கும் தாங்க இல்லை நாங்கள் டெஸ்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா ரெண்டாவது வந்து இது செட்டாக எனக்கு போகிற இடம் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஹோல் சொல்லியாக மேலே சீலிங்கில் கொக்கி இருக்கும் அதை போட்டு செயின் லூப் மூலியமாக போட்டு தொங்க விட்டுக்கலாம் இந்த செட்டு வேணாம்னாலுமே இந்த செயின் லூப் மேலே மாட்டிக்கலாம் மேலே மாட்டிக்கலாம் சூப்பர் உங்களுக்கு இது மட்டும் வேணும் அப்படின்னா பெட்டு அதாவது பெட்டு ஸ்விங்கு இந்த ஸ்ப்ரிங்கு டோட்டல் காம்போ 5000 பண்ணி கொடுக்குறாங்க இதை நீங்கள் செட்டை எடுக்கலாம் எனக்கு ஸ்பேஸ் இருக்குது வெளியே கார்டன் ஏரியா இருக்குது ஃபோர்டிகோவில் போடுறேன் அந்த பால்கனியில் போட்டு உட்கார அப்படின்னு கேட்டால் நான் நமக்கு 10000 நான் பண்ணி கொடுக்குறேன் செட்டு வந்து பூஜா ஸ்டாண்டு பார்க்கலாங்க பூஜா ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா 3 அடிங்க ஓகேங்களா 3 அடி வந்து பார்த்தீங்கன்னா 2 செல்ஃபு 2 கபோர்டு உள்ள வந்து 2 செல்ஃப் வருங்க பெரிய சாமி மாத்திக்கலாம் இது கூட 2 டிரா கீழே வரும் அடிஷ்னலாக ஓகேங்களா வச்சுக்கலாம் அந்த பத்தி சூடம் எண்ணெய் பாக்கெட் இந்த மாதிரி இதில் வச்சுக்கலாம் இது நமக்கு ஒரு 6000 வரும் ப்ரோ 6000 வருங்க சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 அடி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆர்ச் மாடலு இது வந்து கலச மாடலு மேலே கோபுர டைப்பில் வரும் பாருங்க இது கலச மாடல் இது வந்து 5.5 அடி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரே வரும் அதுக்கப்புறம் ஒரு ட்ராலி மாதிரி வரும் கீழே ஒரு டிரா இருக்கும் இங்கே ஒரு செல்ஃப் டோட்டலாக வந்துருங்க ஒரு ட்ரா ஓகேங்களா சூப்பர் ஆனால் இது இப்போ இதெல்லாம் வந்து நம்ம செவத்தில் மாட்டுற மாதிரி அது வந்து கீழே கீழே இது 4 அடி வரைக்குமே கீழே வைக்கிற மாதிரி தான் வரும் உங்களுக்கு 3 அடி கீழே வரது எல்லாமே நம்ம செவத்தில் மாட்டினாலும் மாட்டிக்கலாம் கீழே வைக்கணும் வச்சுக்கலாம் ஜஸ்ட் இப்போ 5 அடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் வந்து 7500 ரூபாயில் இருக்குங்க 7500 இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு டிசைன் இருக்கு கிளாஸோட சாமி ஃபோட்டோ வச்சுக்கலாம் அடுத்து இப்போ நம்ம செந்தூர் ஃபர்னிச்சர்னு பேர் வச்சுருக்கோம் ஸோ நம்ம சைடு வந்து டோட்டலாக சேல் ஆகிற எல்லாமே முருகன் ஃபோட்டோ போட்டு வர மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து அது வரும் பர்டிகுலர் வேறு காடு திருப்பதி கேட்டு எங்களால் அது கஸ்டமைஸ் பண்ண முடிஞ்சால் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக பர்டிகுலராக நான் சொல்கிறேன் பெஸ்ட் ப்ரைஸ் நான் ஒன்று பண்ணித்தரேன் என்னென்னு பார்க்குறீங்கன்னா 7 சீட்ரு சோஃபா அது 3 சீட்ரு இது 2 சீட்ரு இந்த 2 சிங்கிள் நம்ம எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பெரிய ஃபேமிலியில் இருக்கும் அப்படின்னா எல்லாருமே உட்கார நினச்சாலும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போடலாம் வெளியில் கார்டன் ஏரியாவில் போட்டு உட்காரலாம் எல்லா போட்டிகளை போட்டு உட்காரலாம் 7 பேர் நல்ல ஜாலியாக ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசுகிற மாதிரி இது வந்து மற்ற பக்கம் இல்லாத அளவுக்கு நான் பெஸ்ட் ப்ரைஸ் நமக்காக நான் பண்ணித்தரேன் 25000 பண்ணித்தரேன் ப்ரோ என்ன சொல்கிறீங்க இந்த 7 சீட்டுமே 25000 நான் பண்ணி கொடுக்குறேன் வெளியே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச எப்படினா 40000 ரூபாய் குறையலாம் வருங்க உங்களுக்கு கிளாத் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா காட்டன் கிளாத்தாக வருங்க உங்களுக்கு உள்ள எல்லாமே ஃபோமு லேயர் ஆமாங்க எல்லாம் லேயர் லேயர்லாம் வச்சு செட் பண்ணிக்கிறது அதேமாதிரி இந்த மாடலோட நேம் நான் சொல்கிறேன் பேர் வந்து அனகொண்டா மாடல் இது மாடலேஸ்னா அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுது அனகொண்டானே பெரிய பாம்புன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால பெரிய செட் சோஃபா இருக்குதுங்க 7 பேர் கண்டிப்பாக தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்காரலாம்
இதில் மூணு பேருக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும், குண்டாக இருக்கும் அவங்க வந்தாலும், இல்லையே நாலு பேருக்கு வந்தாலும் நமக்கு இடிச்சுட்டு உட்கார மாதிரி இருக்காது, அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஃபீல் கிடைக்கும் நமக்கு. வேறு இதில் சோஃபாவில் பல மாடல் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது அடிஷனல் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, வர கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, இப்போ வெய்ய காலம் வந்துருச்சு கரண்ட் அடிக்கடி கட் ஆகும், ஸோ அது இந்த மாதிரி உங்கள்கிட்ட எடுக்கிறோம், எங்களுக்கு அது எதுவும் பெஸ்ட் ஆஃபர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் எடுத்திருக்கோம், கேட்டு எடுத்திருக்கோம். யூபிஎஸ் அண்ட் பேட்ரி ப்ரோ, யூபிஎஸ் பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 10,000 பண்ணிகிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு இது என்ன டீடெயில்ஸ் வேணுமோ கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள், ஃபுல் டீடெயில்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி என்னென்ன யூஸ் பண்ணலாம் நான் டெஃபினிஷன் பண்ணிடுவோம். ஒரு அமௌண்ட்னு வச்சுருப்பீங்களா? இப்போ ஒரு நான் சின்ன ஃபேமிலி, ஓகே, நான் வந்து யூபிஎஸ் பேட்டரி போகணும்னு நினைப்பேன். இப்போ ஒரு ரெண்டு லைட்டு, ஒரு மூணு லைட்டு, ஒரு ஃபேனு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 700 Hz 700+ இருக்கு பாருங்க. இதுவும் 100 mAh பேட்டரியும் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பக்காவாக இருக்கும். பேக்கப் அவர்ஸ் வந்து ஒரு 8 hours உங்களுக்கு பக்காவாக நிற்கும். உங்களுக்கு ப்ரைஸ் 10,000 ஸ்டார்டிங்கு, 10,000 இருக்குங்க, இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். அதாவது இவங்ககிட்ட இந்த ஃபர்னிச்சரான்னு கேட்டால் நிறைய ஃபர்னிச்சர் வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட அதெல்லாம் காமிச்சா வந்து வீடியோ லென்த்தாக போயிடும். ப்ரோ, இப்போது எனக்கு ஒரு சின்ன டவுட்டு சொல்லுங்க. ஃபர்னிச்சர் எங்கிட்ட காசு வந்து நான் வாங்கிடுவேன், ஓகே, பட் ஆனால் காசு இல்லாத பட்சத்துக்கு இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிளா? இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு, நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. எல்லா ஃபர்னிச்சருக்கும் பண்ணி கொடுக்கலாங்க. ஏன்னா நம்ம வீடியோ பார்த்துருப்பாங்க, வாங்கணும்னு நினைப்பாங்க, இப்போ அவங்க கையில் காசு இருந்திருக்காது, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே, இஎம்ஐ பண்ணிக்கலாங்க, பட் அதுக்கு ஒரு சின்ன சின்ன வேல்யூ இருக்குது. ஒன்ஸ் கால் பண்ணும்போது என்ன பட்ஜெட்லேருந்து ஆரம்பிக்கும் நான் அது கிளியராக எக்ஸ்பிளைன் நான் பண்ணிடுறேன். இன்னொரு சின்ன டவுட்டு சொல்லுங்க. இப்போ நம்ம உட்காந்துக்கிற சோஃபா 10,000 தானே? இவ்வளோ டவுட்டாக கேட்க வேணாம், நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, இந்த நிலச்சி தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துங்க. இதுதான் நான் 10,000 ரூபாய்க்கு வர ஃபஸ்ட்டு 10 பேருக்கு 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னது இந்த சோஃபா தான். இப்போ நம்ம உட்காந்துருக்கோம்ல, சேம் மாடல், சூப்பர், ஆனால் வேறு லெவலில் பண்ணிட்டுக்கிறீங்க. கண்டிப்பாக வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் ஃபோன் பண்ணி மிஸ் ஆயிடுச்சுனாலும் கூட 20,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா சொல்கிறாங்க. ரெகுலராக வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், 20,000 ரூபாய்க்கு கம்மி கிடைக்காது. 20,000 ரூபாய் அச்சு போகாது, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பை பை.